உடனே இல்லை புரியல, ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருக்காங்க, இப்படி முன்னாடி வாங்க மேடம், நேரில் வேறு மாதிரி இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். மங்களகரம் எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஃபீல் பண்றேன். ஆமா, இந்த கேக் எல்லாம் வச்சிருப்பாங்க பர்த்டே பார்ட்டியில, எல்லாம் நான் சீக்கிரமா கேக்கை வெட்டி பிஆர் பிரியாணி எல்லாம் கொடுங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். அதாவது உங்க தன்னடக்கத்துக்கு நாங்கெல்லாம் வந்து தலைகுனிறோம், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப டூ மச். பட் we have been seeing you over the years, அதாவது as a star, எப்படி ஒரு நீங்க ஏன்னா கேட்க மாட்டேன் கிடைச்ச தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுல ஒர்க் பண்ணது 96 பார்த்திருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ 96 ஒரு சர்ப்ரைஸா வந்துச்சு. யதார்த்தமா போய் பார்த்து அழுதுகிட்டு அப்படியே தொண்டையில் அப்படியே துக்கம் அடைக்க ஓவர்வெல்ம்டா எல்லாரும் வெளியில் வந்திருக்கோம். ஸோ அந்த 96-ஓடைய மை ஃப்ரெண்ட், ஸோ அவருடைய அடுத்த திரைப்படம். ஸோ இதோடைய ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து ரெண்டு நாளைக்கு பேச்சு வரல, அப்படி தான் இருந்தது. அவர் உடனே வேற ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படி இருக்குன்னு, பேச்சு வரல. ஸோ இட்ஸ் அ வெரி 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 சோல்ஃபுல் மூவி. இதுதான் அதோட இமோஷன், இல்லை அதுதான் அதோட இமோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்குவீங்க. 96 நமக்கு நடந்த அந்த ஒரு அனுபவம் இதில் வந்து ரிப்பீட் ஆகும் வேற ஒரு டைமென்ஷனில். ஸோ இட் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குரூப், சோலோ, இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம மூவியை போய் பார்க்க வேண்டியிருக்கும். லைக் கண்டிப்பாக ஒரு தடவை சோலோவாக பார்க்கணும், அப்போ தான் நமக்குள்ளே என்ன இறங்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் தட் வி கேன் ப்ராமிஸ் யூ. ஸோ நைஸ், அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து 96 அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங் ரொம்ப ஒரு ரொம்ப ஆழமாக உள்ளே போயிட்டோம். அந்த ஆழம் நீங்கள் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ஆகிட்டீங்க, அதுவே எங்களுக்கு ஆழமாக என்னென்னமோ டிக்கெட் வந்து புக் பண்ணிடுறோம் இப்போவே. அண்ட் அதாவது ஊருக்கே மாப்பிள்ளை இப்படிதான்ப்பா வேணும் அப்படின்னு வந்து பல வருஷமா கேட்டுட்டு இருக்க ஒரே ஒரு முகம் அப்படின்னா அவன் தான். மாப்பிள்ள பார்த்தா அரவிந்த் சுவாமி மாதிரி பாருங்கல்ல, வேற வேணும் அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களும் சரி, எனக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கிற மாமியார்கள் சரி, இந்த மாதிரி இருக்கும் போது அவரே உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு இந்த படத்துல, அவரோட நினைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கலாம். சொல்லிட்டாங்க நீங்க சொன்னதுதான். கேர்ள்ஸ பார்த்தா கேட்போம், என்ன நீ பெரிய ஐஸ்வர்யா ராயா, ஆம்பளைங்களை பார்த்தா என்ன உனக்கு அருண் சாமி நடப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ ஐ திங்க் மெனி மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்கள் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார் ஸ்கூல்லேருந்து காலேஜில், அப்போ தான் தெரியுமே. இப்போவும் சரி அப்போவும் சரி, ஹி வாஸ் லைக் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், எஸ்பெஷலி விமென் ஆஃப் ஆல் ஏஜஸ். ஸோ அப்போது காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை, எல்லோரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க டீச்சர்ஸ் உட்பட. நான்லாம் கொஞ்சம் படிப்பிஸ்ட் கேஸு, ஓட்ட பந்தயத்தில் முன்னாடி வர முடியல. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பிஸ்டில் அறிவால் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கலாம், டாப் ஆங்கிளில் பார்க்கலாம், ட்ரோன் ஷாட்ஸ் ஒன்றும் தெரியல, சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம். அதனுடைய சுண்டு வரம் கூட பார்க்க முடியல, அன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கட் பண்ணால் கூடி வந்து கால் வருது, ஒரு கேரக்டர் ஹேமா, ஹேமா கேரக்டர்னா நான் ஸ்கிரிப்ட் வாசிச்சிருந்தேன், எனக்கு படப்படன்னு ஒரே டவுட்டு. சார் கூப்பிட்டு கேட்டேன், சார் அது நிஜமாகவே நான் தான் பண்ணுறேனா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ ஒர்க்கிங் சார் தூரத்தில் இருந்து பார்க்குறதே வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் லேர்னிங் சோ குட் மூமெண்ட்ஸ் அண்ட் அமேசிங் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அது ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் நம்ம கிட்ட தள்ளி போகுது, சுண்டு விரல கூட பார்க்க முடியல, உட்காந்து நடிச்சிருக்காங்க. இதுவே அவர் முகத்தை பார்த்து நடந்திருக்காரு.
கிடையாது. எங்களுக்கு காலேஜ்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம், அதுல இப்போ ஒரு 8-10 பேர் என்கிட்ட பேசுறது இல்ல. நீங்க இவரோட நடிக்கிறீங்க உடனே மெசேஜ் போட்டேன்ல, எல்லாம் பாய்காட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க சார். ஆல்வேஸ் பிரேக்கிங் ஹார்ட்ஸ், இது பாருங்க பிரேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. இது என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரே சார் சார் 107 தான் இருக்கும் என்னம்மா நீ. அதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க தான் சொன்னீங்கல்ல மங்களகரமா நீ இவ்வளோ வந்து பயங்கர மாடர்னா இவ்வளோ செம்மையா இருக்கீங்க. நான் வந்தோட என்ன இவ்வளோ அழகா இருக்காங்க, எப்பவுமே இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அப்படியே வந்துட்டேன். செம்மையா இருக்கீங்க. உங்கள் பெண் உங்கள் பொண்ணு வந்து இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்கோம், 96 நாங்கள் வந்து பார்த்தோம், என்ன அவங்கள மாதிரியே இருக்காங்க வளர்ந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான் அது அப்படின்றாங்க. அந்த மாதிரி அது ஒரு அந்த சோப்பு விளம்பர மம்மி மாதிரி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண, அக்காவா இது அம்மாவா அப்படிங்கிற மாதிரியே இருக்கீங்களே. ஹவுஸ் சார் யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரியே இருக்கு இது ரைட். அப்படிதான், ஆனால் நான் மனசில் ஃபீல் பண்ணதை தான் சொன்னேன். எப்படி எப்படி அப்படியே இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணா அப்படிதான் இருக்கும், மெய்யழகன் ஸ்கிரிப்ட் வாசிக்கும் போதே வந்து இந்த கதாபாத்திரம் ஒரு ஒரு சீனும் வாசிக்கும் போது அந்த முக பாவனைகளோட கற்பனை பண்ணி வாசிச்சேன். ஸோ இட் வாஸ் லைக் தட். ஸோ த கேரக்டர் இஸ் ரிட்டன் ஃபார் ஹிம். அண்ட் டீசர் பார்க்கும் போதே ஐ கேன் கெட் த வைப் ஆஃப் இட். ஸோ ஐ ரியலி கான்ட் வெயிட் ஃபார் த ஃபில்ம். அண்ட் எல்லாருக்குமே ஆடியன்ஸில் இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் பார்த்த எல்லாருக்குமே கார்த்தி இந்த படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் வில் பி ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ், மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ எம் ஷுர் ஹீ இஸ் டன் கிரேட் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். கான்ட் வெயிட் டு வாட்ச் யூ. தேவதர்ஷினி அப்படின்னாலே கலாட்டா தான். நாங்கள் வந்து எல்லா சைஸ் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து வெயிட்டிங் டு சீ யூ ஆன் ஸ்க்ரீன். மெய்யழகனில் என்ன கலாட்டா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அண்ட் யூ லுக் ஸ்டன்னிங். அப்படி இல்லாமல் You look stunning. Thank you. Thank you. Thank you so much, ma'am. Thank you. Thank you. Thanks. Thanks a lot. Thank you all. Please watch the film in the theaters. Thank you so much. Thank you, Nandri. Nandri, thank you so much.